हेलो विवास கும்பராசி நேயர்களுக்கு வரப்போகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு புத்தாண்டு பலன்களானது எப்படி அமைந்து உள்ளது என்பது குறித்த ஒரு ஜோதிட தான் பார்க்க வருடமானது ஆரம்பிக்கும் போது இந்த வருடமானது நமக்கு எப்படி அமைய போகிறது சென்ற வருடத்தை காட்டிலும் வரப்போகின்ற வருடமானது நமக்கு முன்னேற்றத்தை கொடுக்க போகின்றதா இல்லை என்றால் ஏதாவது பாதகமான விளைவுகளை கொடுக்க போகிறதா நாம எப்படி நடந்து கொள்ள வேண்டும் ஏதாவது புதிய முயற்சிகளில் ஈடுபடலாமா திருமணம்

இத்தனை நாட்களாக பார்த்தீங்கன்னா ஏழரை சனியுடைய முதல் கட்டமான விரைய சனியானது நடந்து கொண்டு இருந்தது இந்த விரைய சனியானது முடிந்து அடுத்த கட்டமான ஜென்ம சனிக்குள்ள கும்பராசி நேயர்கள் நுழைய போகிறார்கள் எனவே இந்த ஜென்ம சனியின் விளைவாக என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அது மட்டும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணே பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஆண்டாகவே அமைஞ்சிருக்குங்க காரணம் என்னன்னா தொடர்ந்து பல்வேறு விதமான முக்கியமான கிரகங்களுடைய இட பயிற்சியானது நடந்து கொண்டே இருக்கிறது அதாவது ஜனவரி மாதத்துல சனி பயிற்சி நடக்குது ஏப்ரல் மாதத்துல குரு பயிற்சி நடக்குது அக்டோபர் மாதத்துல ராகு கேது பயிற்சி என மூன்று முக்கியமான கிரகங்களுடைய பலருமே ரொம்பவே எதிர்பார்த்து காத்தி இருக்காங்க அதாவது அவங்களுடைய வாழ்க்கையில இந்த கிரக பயிற்சிகளின் மூலமாக என்ன மாதிரியான மாற்றங்களானது ஏற்பட உள்ளது அப்படிங்கறத எதிர்பார்த்து இருக்காங்க கும்பராசி நேயர்களுக்கு கிரக நிலையை பார்க்கும்போது தனவாக்கு குடும்பஸ்தானத்துல குரு இருக்காரு தைரிய வீரிய ஸ்தானத்துல ராகு இருக்காரு சுகஸ்தானத்துல செவ்வாய் பாக்கிய ஸ்தானத்துல கேது லாபஸ்தானத்துல சூரியன் புதன் மற்றும் ஆகிய இரண்டு கிரகங்களும் ஸ்தானத்தில் சுக்கிரன் சனி என இரண்டு கிரகமும் பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்கு சோ தான் உங்களுக்கு கிரக நிலைகளானது இருக்கு கிரக மாற்றங்கள் அப்படின்னு பார்க்கும்போது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்று சனி பகவான் பெயர்ச்சி ஆகிறாரு அதே ஏப்ரல் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி குரு பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு பயிற்சியாகின்றார் அக்டோபர் எட்டாம் தேதி பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாறுகிறார் அதேபோல அக்டோபர் எட்டாம் தேதியே கேது பகவான் அஷ்டம ஸ்தானத்திற்கு மாறுகிறார் சோ இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது போது சனிய ராசிநாதனாக கொண்டே இருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த ஆண்டானது பொதுவாக தீமைகள் இருக்குமானாலும் பாதிப்பு பெரிதாக இருக்காது சில நன்மைகளானது சிறப்பாக உண்டாக வாய்ப்புகளானது அதிகமாகவே அமைஞ்சிருக்குங்க பயணத்தை தவிர்த்து கொள்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லதாக இருக்கக்கூடுங்க உடல் நலத்துல பாத்தீங்கன்னா பல்வேறு விதமான சிக்கல்களும் ஏற்படலாம் அதன் மூலமாக சில பிரச்சனைகளானது ஏற்படலாங்க குடும்ப நலம் பாதிக்காமல் இருக்க வாய்ப்பு வாய்ப்புகளானது அதிகமாக இருக்கு நன்மைகளும் பாத்தீங்கன்னா குடும்பத்துல அவ்வப்போது உண்டாகலாங்க அதே சமயம் உங்களுக்கு தீமைகளும் ஏற்படக்கூடும் ஆனால் நன்மைகள் சற்று தூக்கலாகவே நடக்க வாய்ப்புகளானது அதிகமாகவே அமைஞ்சிருக்குங்க பொருளாதார நிலையில பாத்தீங்கன்னா சரிவு எதுவும் பெரிய அளவுல ஏற்படாது அப்படின்னு சொல்லலாங்க இருந்தாலுமே உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல மட்டும் சிறப்பு கவனம் செலுத்திட்டு வர வேண்டியது அவசியமாகும் இல்லை என்றால் இதன் மூலமாக தான் இந்த வருடத்துல நீங்க பெரிய பிரச்சனையில சிக்கலாம் உடல் ஆரோக்கியத்துல அஜாக்கிரதை காட்டாதீங்க குடும்ப நலமானது சீராக கொடுங்க உங்களுடைய கௌரவம் பாதிக்கப்படாமல் இருக்க இடம் உண்டுங்க நல்லொரு ஆசையை விரும்பி பெற்றுக்கொள்ளுங்கள் அன்றாட பணிகளுக்கு இடையூறானது எதுவும் பெரிய அளவில் இருக்காது ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் சற்று மட்டுப்பட வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கு பெரியோர்களுடைய ஆதரவு உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குங்க உங்களுடைய சௌகரியமான வாழ்வுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் பார்த்திங்கன்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பெற்றுக்கொள்ளலாம் அதுல எந்தவித பெரிய பிரச்சனைகளும் சிக்கல்களும் இல்லை நீங்க வேலை செய்து கொண்டு இருப்பவர்களாக இருந்தா உத்தியோகத்துல கெடுபடியானது இருக்கலாங்க அதிகாரிகளுடைய குறிப்பறிந்து நடந்து கொண்டால் தொல்லைகள் எதுவும் பெரிய அளவில் இருக்காது இல்லை என்றால் தேவையில்லாத மனஸ்தாபங்களானது ஏற்படலாம் ஸோ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க அதே போலதான் காவல் ராணுவம் போன்ற துறைகளில் இருக்கக்கூடியவர்கள் எச்சரிக்கையாக இருப்பது ரொம்ப ரொம்ப அவசியமாகுங்க அவசியம் இல்லாமல் நீங்க பயணம் மேற்கொள்வதை தவிர்த்து கொள்வது நல்லது ரொம்பவே அவசியம் அப்படிங்கிற விஷயத்துக்கு மட்டும் பயணத்தை மேற்கொள்ளுங்க அப்போதுதான் உங்களுக்கு நன்மைகளானது உண்டாகும் அதே போல வண்டி வாகனத்தில் பயணம் செய்யும்போது அதிகமான போகாதீங்க அது உங்களுக்கு நல்லதாக மிகுதியாக நடக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அவ்வப்போது சில தொல்லைகள் தவிர்க்க முடியாமல் உங்களுக்கு வரலாங்க வியாபாரிகளுக்கு அளவான லாபமானது தரக்கூடுங்க திருப்தி நிறைந்ததாக இருக்கக்கூடும் தொழிலில் சிறு சிக்கல்களானது ஏற்படலாம் விவசாயிகளுக்கு ஏதேனும் ஒரு குறையானது உண்டாகலாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க வழக்குகளில் சம்பந்தப்பட்டவர்களுக்கு வீண் செலவுகளானது உண்டாகலாம் அது தொடர்பான விஷயங்களிலும் நீங்க கூடுதல் ஜாக்கிரதையுடன் இருந்துட்டு வர வேண்டியது அவசியமாகும் பொருளாதார நிலையானது சீராக இருக்குங்க குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்க அதிகமாக வாய்ப்பு இருக்கு அரசியல்வாதிகள் அடக்கமாக நடந்து கொண்டு அவ பெயர் வராமல் காத்துக்கொள்வது அவசியமாகும் பெரியோர்களுடைய நல்லாசியை பெற்று வந்தால் நலம் விளையும் அதாவது நல்ல விஷயங்களானது வாழ்க்கையில் நடக்குங்க உடல் நலன்ல அக்கறை இருக்கட்டும் முன்கோபம் காரணமாக சில நல்ல சந்தர்ப்பங்களானது பாலாகி விடுமாதலால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்து கொள்வது நல்லதாக இருக்க உங்களுடைய கௌரவமானது சிறப்பாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருக்கக்கூடும் பெண்களுக்குன்னு பார்க்கும்போது குடும்ப நலம் தாம்பத்தியம் எல்லாமே சீராக இருக்க கொடுங்க குடும்பத்துல சுப காரியங்களானது ஒவ்வொன்றாக நடக்க ஆரம்பிக்கும் பயணம் ஒன்றை மேற்கொள்ள வேண்டியதால் வரலாங்க அதனால சிறிதளவு பயனும் ஏற்படலாம் பொருளாதார நிலையில தான் பார்த்தீங்கன்னா அவ்வப்போது இக்கட்டானது உண்டாகலாம் காரியங்களில் வெற்றி வாய்ப்பானது அதிகம் ஏற்படுவதற்கான வலுவான வாய்ப்புகளானது உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குங்க மேலும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மதிப்பு மரியாதையும் அதிகரிக்குங்க முக்கியமா பொறியியல் விஞ்ஞானம் கணிதம் போன்ற இனங்களில் புதிய முயற்சி எதுவும் வேண்டாங்க எனினுமே உங்களுக்கான பாராட்டுகள் நிச்சயமாக உரிய நேரத்தில் வந்து சேருங்க கல்வியில் முன்னேற்றம் இருக்கும் சித்த சுத்தியோடு செயல்பட்டு வந்திங்கன்னா நற்காரியங்களினால் பலனானது ஏற்படும் உங்களுக்கான புகழும் பார்த்தீங்கன்னா கிடைக்கக்கூடும் கும்பராசி அவிட்டம் மூன்று மற்றும் நான்காம் பாதத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது ஆண்டானது உங்களுடைய பணிகளானது பாதிக்கப்படாதுங்க அதாவது பெரிய அளவில் எந்தவித பணிகளும் பாதிக்கப்படாது உத்தியோகஸ்தர்கள் மேலதிகாரிகளுடைய குறிப்பறிந்து நடந்து கொண்டால் வீண் தொல்லைகள் வரக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தையும் நீங்க தடுத்து கொள்ளலாம் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் ஒருபோதும் மறந்துடாதீங்க yeah தொழிலானது பெரிய அளவில் பாதிக்கப்படாது வியாபாரிகளுக்கு அளவான ஓரளவுக்கு லாபமானது கிடைக்கக்கூடும் தொழில் சிறப்பாக தான் இருக்கும் வியாபாரமானது செழித்து காணப்படுங்க உங்களை வாழ வைக்கக்கூடிய பொறுப்பை உங்களை சார்ந்த பெரியோர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் உங்கள் மீது அதிக அக்கறை காட்டுவார்கள் குடும்ப நலம் தாம்பத்தியம் எல்லாமே சீராக இருக்கக்கூடும் தகுதி வாய்ந்தவர்களுக்கு பதவி உயர்வானது தற்போது உண்டாகலாங்க சோ கடினமாக உழைத்துட்டு வந்தீங்கன்னா அந்த உழைப்புக்கேற்ற ஊதியமானது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில கிடைத்தே தீரும் அப்படிங்கறதுல எந்தவித சந்தேகமும் வேண்டாங்க மேலும் கும்பராசி சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆண்டானது உங்களுக்கு பெருந்தொல்லை எதுவும் பெரிய அளவுல ஏற்படாதுங்க தொழிலானது சிறப்பாக நடக்கக்கூடும் முதலாளி தொழிலாளி உறவானது அன்புடன் இருக்கக்கூடும் பெரிய பிரச்சனைகள் எதுவும் வராது விவசாயிகளுக்கு சிறு சோதனையானது உண்டாகக்கூடிய காலமாகவே அமைஞ்சிருக்கு எனினுமே மனம் தளர வேண்டாங்க தொழில முன்னேற்றம் ஏற்படுமானாலும் அதற்காக மிகுந்த உழைப்பை நீங்கள் செலுத்த வேண்டியதாய் இருக்கக்கூடும் குடும்பத்துல சிறு சிறு சங்கடங்களானது அவ்வப்போது ஏற்படலாம் எனினுமே குடும்ப நலமானது பாதிப்பாது அதாவது பாதிப்பு எதுவும் பெரிய அளவில் நடக்காது விருந்தினர் வருகையும் விருந்தினராக செல்லக்கூடிய நிலையும் உங்களுக்கு உண்டாகுங்க புத்திரர்களை முன்னிட்டு பெருமைப்படக்கூடிய ஒரு நிகழ்ச்சியானது உங்களுக்கு ஏற்படலாங்க கும்பராசி புரட்டாதி ஒன்று இரண்டு மற்றும் மூன்றாம் பாதத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த ஆண்டு பெருந்தொல்லை உண்டாக இடமேதும் கிடையாதுங்க மனதிற்கு இனிமை தரக்கூடிய சில நன்மைகளானது இந்த வருடத்தில் நடக்கக்கூடுங்க உங்களுடைய அந்தஸ்து எந்த வகையிலையும் பாதிப்பு அடையாமல் இருக்கக்கூடும் முழு முயற்சியுடன் செய்யப்படுகின்ற காரியங்களில் நிச்சயமாக வெற்றியானது கிடைக்கக்கூடுங்க பொருளாதார நிலையில் அவ்வளவு சௌகரியத்தை நீங்கள் எதிர்பார்ப்பதற்கு இடமேதும் கிடையாது தொழிலை ஏற்றத்தாழ்வுகள் தவிர்க்க முடியாதவையாக இருக்க கொடுங்க வியாபாரிகளுக்கு சுபகாரியங்களானது ஒவ்வொன்றாக நடைபெற ஆரம்பிக்கும் அது தொடர்பான முயற்சிகளில் நீங்க ஈடுபடலாம் திருமணம் நடக்காமல் இருக்கக்கூடியவர்கள் அது தொடர்பான முயற்சிகளில் ஈடுபட்டுட்டு வரும்போது உங்களுக்கு மனதிற்கு பிடித்த நல்ல வரனானது அமைய கொடுங்க மேலும் அரசியல்வாதிகள் கௌரவிக்கப்படுவார்கள் ஆண்டோருடைய நல்லாசியானது உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க கொடுங்க கும்பராசி நேயர்களுக்கு வரப்போகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு பெரிய அளவில் பிரச்சனைகள் ஏதும் வராது சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் வரும் அது எந்த இடம் அப்படின்னு தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தார் போல நடந்துக்கோங்க திங்கட்கிழமை தோறும் சிவனை வழிபட உங்களுக்கு நன்மைகளானது நடக்கக்கூடும் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ